Hi friends, in this video, we will tell you about pumping lemma for context-free language. Pumping lemma is the concept of the concept. To prove that the language is not a context-free language. Particular language is not a context-free language. Pumping lemma. This is the previous video. Pumping lemma is the concept of using. Particular language is not a regular language. To prove that pumping lemma is the concept of using. Context-free language வந்து அந்த language வந்து context-free language இல்ல அப்படிங்கறத நாம என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண போறோம் அது எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அதுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத இங்க பார்க்கலாம் வாங்க அஸ்யூம் தட் தி லாங்குவேஜ் இஸ் context-free language அதாவது வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கோங்க அந்த லாங்குவேஜ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா context-free language னு நீங்க ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க அஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் then there is a pumping length n அந்த லாங்குவேஜ்க்கு கொடுத்திருக்க கூடிய கண்டிஷன்ஸ் வந்து அவங்க என்ன எடுத்துக்கறாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா n அப்படிங்கறத எடுத்துக்காங்க அந்த n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வச்சு தான் நீங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் அத்தனை தடவை என்ன பண்ணுவீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரிபீட் பண்ணுவீங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நான் ப்ராப்ளம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் just n அப்படிங்கறது வந்து என்ன எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்க்கு கொடுத்திருக்க கூடிய கண்டிஷன தான் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா n அப்படினு சொல்லி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கறோம் அந்த லாங்குவேஜ கான்டெக்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம் அதுக்கு கொடுத்திருக்க கூடிய கண்டிஷன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா n அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம் சோ இந்த n அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் லாங்குவேஜ்ல நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் இல்லீங்களா அதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அந்த ஸ்ட்ரிங் வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கறாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா w அப்படிங்கறத எடுத்துக்கறாங்க w அப்படிங்கறது வந்து இந்த லாங்குவேஜ்ல இருக்க கூடிய ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸ் நீங்க எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ்ல செக் பண்ணி பார்க்கணும் அந்த கண்டிஷன் வந்து என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் w greater than or equal to n w அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் நீங்க லாங்குவேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கறீங்க பாருங்க அந்த ஸ்ட்ரிங்கோட லெந்த் தான் வந்து இந்த W அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க greater than or equal to n nங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்க்கு கொடுத்துருக்கங்க பாருங்க கண்டிஷன் அந்த கண்டிஷன் இதுல இருக்க கூடிய நம்பர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் விட அதிகமா இருக்கணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க W அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் நம்பர் ஆஃப் லெந்த் n அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க பாருங்க அதோட n இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பை ஆனதுக்கு அப்புறமேட்டிக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்க இல்லையா ஸ்ட்ரிங் w னு சொல்லிட்டு அத வந்து 5 பார்ட்ஸா நீங்க வந்து பிரிக்கணும் அப்படி சொல்றாங்க அந்த 5 பார்ட்ஸ் எப்படி அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா u v x y z அப்படிங்கற 5 பார்ட்ஸா வந்து பிரிக்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க இந்த 5 பார்ட்ஸா பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகற மாதிரி தான் நீங்க அந்த ஸ்ட்ரிங்க பிரிக்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் v y is not equal to null அதாவது வந்து by அப்படினு சொல்லிட்டு நீங்க அலோகேட் பண்றீங்கல மொத்த ஸ்ட்ரிங்ஸ் தான் வந்து மொத்தமா 5 பார்ட்ஸா நீங்க பிரிப்பீங்க பிரிக்கும்போது b யும் y க்கும் வந்து என்ன இருக்க கூடாது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா null அப்படினு இருக்க கூடாது அப்படினு சொல்லி சொல்றாங்க அதாவது b க்கும் y க்கும் நீங்க டோட்டல் லெந்த் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்கீங்க பாருங்க அது வந்து என்னவா இருக்க கூடாது அப்படினு சொல்லி சொல்றாங்கன்னா null ஆ இருக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் by is not equal to null அப்படினு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் vxy less than or equal to n அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்ப vxy இந்த மூணுக்கு அலோகேட் பண்ணிருக்க ஸ்ட்ரிங் ஓட லெந்த் வந்து கண்டிப்பா டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் விட எப்படி இருக்கணும் அப்படினு சொல்றாங்க கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க இந்த இடத்துல n அப்படிங்கிறது வந்து எதை சொல்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த w க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களே டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் அதை விட இந்த இந்த x க்கு y vxy இந்த மூணுக்கு அலோகேட் பண்ணிருக்க ஓட ஸ்ட்ரிங் லெந்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்பை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க ஸ்ட்ரிங்ஸ் வந்து எந்த கண்டிஷன்ல எடுத்துக்கணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா u v பவர் k x y பவர் k z அப்படினு சொல்லி இந்த கண்டிஷன்ல எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு கேவுக்கு நீங்க ஒரு ஒரு வேல்யூவா வந்து என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் 0 1 2 3 அப்படினு சொல்லிட்டு கேவுக்கு நீங்க ஒரு ஒரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படி ஒரு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படி இந்த கண்டிஷன் பிரகாரம் கேவுக்கு நீங்க கொடுக்கிற வேல்யூல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து லாங்குவேஜ் நீங்க கன்சிடர் பண்ணீங்க இல்லையா அந்த லாங்குவேஜ்க்கு ரிலேட்டடா இருந்துச்சு அப்படினா அது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் கேவுக்கு ஏதாவது ஒரு வேல்யூக்காகது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ்
லாங்குவேஜ் பொறுத்து இல்ல அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஈஸியா நீங்க என்னன்னு சொல்லல அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் அப்படினு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாங்குவேஜ் வந்து பிரைம் நம்பரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கேவுக்கு நீங்க எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிரைம் நம்பர்ல இருந்துச்சு அப்படினா அது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். அப்படி இல்ல அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து நாட் எ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் லெமா தியரம் ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஒண்ணுமே இல்ல, பர்టిక్యులர் லாங்குவேஜ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிக்கிட்டு பம்பிங் லெமா அப்படிங்கற கான்செப்டை யூஸ் பண்ணி அதே லாங்குவேஜ் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் இல்ல அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் w greater than or equal to n. மாடுலஸ் ஆஃப் w அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ்ல இருந்து ஜெனரேட் ஆன ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோட லெந்த். greater than or equal to n அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆனவனே நீங்க லாங்குவேஜ்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ஸா 5 பார்ட்ஸா பிரிக்கணும். அது வந்து u v x y z பிரிக்கிறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது மாடுலஸ் ஆஃப் v y. v க்கு y க்கு அலோகேட் பண்ண ஸ்ட்ரிங் லெந்த் வந்து என்னவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கனா நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மாடுலஸ் ஆஃப் v x y இந்த மூணு ஸ்ட்ரிங் உடைய லெந்த் வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கணும். டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் w நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அந்த ஸ்ட்ரிங் உடைய லெந்த் விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்மியா இல்ல அப்படி சொல்லிட்டு இந்த கண்டிஷன சாட்டிஸ்பை ஆனதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு வரணும். கேவுக்கு நீங்க ஒரு ஒரு வேல்யூவா கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆன ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் रिलेटेडா இருந்துச்சுனா அது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். அப்படி ஏதாவது கேவுக்கு ஏதாவது ஒரு வேல்யூக்காவது வந்து அந்த மாதிரி இல்ல, ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் பொறுத்து இல்ல அப்படினா அது நீங்க வந்து நாட் எ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் னு சொல்லி சொல்லிரலாம். இதுக்கு रिलेटेडா நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்க, இந்த தியரம் வந்து உங்களுக்கு புரியும். தேங்க் யூ.